Hi friends, வணக்கம் and welcome to எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு சுவையான புதினா சட்னி எப்படி செய்யணும்ன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியான இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூட் ஆகிற மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷான புதினா சட்னி தான் செய்ய போகிறோம். உங்களுக்கு புதினா வந்து ஒரு கீரை வகையாகும். அந்த கீரை நம்ம எப்படியும் கீரையை வாரத்துக்கு ஒரு முறையாக ரெண்டு முறையாவது நம்ம உணவில் சேர்த்துக்கணும். அந்த புதினாவை வச்சு தான் இன்றைக்கி ஒரு சுவையான சைட் டிஷ்ஷான புதினா சட்னி செய்ய போகிறோம். இது வந்து நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த புதினா. வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு அரைக்கப் போல் புதினா இலைகள் நம்ம எடுத்திருக்கோம். இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நம்ம வந்து இலையை மட்டும் தனியாக எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கொத்தமல்லி தழை எடுத்திருக்கோம். 4 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கோம். சின்ன வெங்காயம் 10லேருந்து 12 எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு புளி, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய், தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். ஒரு கடாயில் நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்க போகிறோம். கடுகு வந்து நல்லா வெடித்த பிறகு நம்ம வச்சுருக்க கடலைப்பருப்பை நம்ம இதில் சேர்த்து அதை வறுக்க போகிறோம். கடலைப்பருப்பு வறுப்பட்ட பிறகு நம்ம வச்சுருக்க உளுத்தப்பருப்பையும் சேர்த்து வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். அடுத்தே வந்து பூண்டையும் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கின பிறகு நம்ம வச்சுருக்க புதினா தழையை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம அதிலே வந்து கொத்தமல்லி தழையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம வச்சுருக்க புளியையும் பெருங்காயத்தூளையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வச்சுருக்க தேங்காய் துருவலையும் சேர்த்து அதை நல்லா ஒரு பெரட்டிட்டு நம்ம வந்து அடுப்பு அணைச்சிடலாம். தேவையான உப்பு எவ்வளவோ அதையும் சேர்த்து நம்ம வந்து அதை ஒரு பிளேட்டில் ஆற விட்டுருவோம். நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த சட்னியை நம்ம தாளிக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அது வந்து நல்லா சூடான பிறகு நம்ம வந்து கடுகு, பெருங்காயத்தூள், உளுந்தப்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து அதை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த சட்னி வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். இட்லி, தோசைக்கெலாம் நம்ம தொட்டு சாப்பிடலாம். நம்மளோட ஜீரண சக்தியையும் இது வந்து மேம்படுத்தும். ஸோ இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.